ரொம்ப பயமாக இருந்துச்சு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருந்துச்சு. நான் பொதுவாகவே பேய் படம்னா கொஞ்சம் பயந்து பயந்து பார்க்குற ஆள், கொஞ்சம் பயந்த சுபாவம். அதனால் ரொம்ப நேரம் நான் படம் வந்து பார்த்துட்டு பயத்தில் நடிக்கிட்டே இருந்தேன். எஃபெக்ட்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பிரில்லியண்ட்டாக இருக்குது. சாண்டி மாஸ் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அண்ட் சந்த்ரு ஸ்பெஷலாக வந்து அவருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா கொஞ்சம் வருஷம் பழக்கம் அவரோட, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் எடுத்திருக்காரு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஹோப்ஃபுல்லி நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி. 3.33 ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப பயம், எனக்கு பேய் படம்னாலே ஒரு பயம். பட் சாண்டி ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான். ஃபஸ்ட் படம் மாதிரியே நடித்து தெரியல, ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அண்ட் டைரக்டர் ஆல்சோ நல்லா ஃபஸ்ட் படம் டைரக்ட் பண்ண மாதிரி தெரியல, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு கொஞ்சம் பயந்துட்டேன் நான். பட் நல்லாயிருக்கு படம், எல்லோரும் வந்து பாருங்கள், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ சாண்டி, ஆல் த பெஸ்ட்டாக. ரொம்ப நல்லா நடிச்சிருக்க, அழகாக நடிச்சிருக்க, ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரியல. குட் லக். 333 புதுமுக இயக்குனர் நம்பிக்கை சந்துரு. இதில் நடன இயக்குனர் தம்பி சாண்டி தான் கதாநாயகன். ஒரு நடன இயக்குனர், அவரை வச்சு ஒரு முழுநீள ஒரு கதை சாத்தியப்படுத்த முடியுதா? அப்படியே சாத்தியப்படுத்தியிருக்காங்க. இந்த 333 பார்க்குற பொழுது எனக்கு ரொம்ப ஒரு பின்னணி இசையும் சிறப்பு சப்தமும் இந்த படத்தில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு பின்னணி இசையும் சிறப்பு சப்தமும் ஒர்க் அவுட் ஆகணும்னா அதற்கான விஷுவல்ஸ், அதற்கான ஷார்ட்ஸ் எடுத்து கொடுத்துருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். ஓ, திட்டமிட்டு ஒரு புதுமுக இயக்குனர் இதை சரியாக பண்ணியிருக்காங்க. அவருக்குங்களுக்கு கொடுத்த அந்த பட்ஜெட்டுக்குள்ளே எவ்வளோ சிறப்பாக பண்ண முடியுமோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே அதை பண்ணியிருக்காங்க. இந்த 333 கான்செப்ட் புரியலை அப்படின்ற பொழுது புரியாதவர்களுக்கு புரிய வைப்பதற்காக மரியாதைக்குரிய இயக்குனர் கௌதம் மேனன் சாரை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ரொம்ப சிறப்பாக இதில் நடித்த அத்தனை பேருமே அவர்களுடைய பங்களிப்பு சரியாக செஞ்சுருக்கிறாங்க. ஒரு ரெண்டு காட்சிகளில் வந்தால் கூட அவங்களும் சிறப்பாக செய்திருக்காங்க, ராமா மேடம் உட்பட. ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு, ஒரு பயந்த உணர்வோடு அதை அணுகிற முடியும். நெக்ஸ்ட் வாட் அப்படின்றது ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு என்ன கடந்து கொண்டு போயிருக்காங்க. எக்ஸ்பெஷலி தம்பி சாண்டி இதில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும், அதுக்காக தான் நான் வந்து பார்த்தேன். பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அது குறிப்பாக லாஸ்ட்டு 30 மினிட்ஸு அந்த ஐபாலை வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கான். வசனம் பேசி நடிப்பதை விட வசனம் பேசாமல் நடிப்பது என்பது ஒரு சிரமமான சிரமம். அந்த ஒரு விஷயத்தை தம்பி சாண்டி அழகாக பண்ணியிருக்கான். இவனுக்கு சரியான தீனி கொடுக்குற பொழுது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் இந்த வருவோம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். 333 ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாண்டி அண்ணா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் டீம் எஃபர்ட். ஆல் த வெரி பெஸ்ட் டு தி. தேங்க் யூ. சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் 3.33 படம் பார்த்தோம். ஹாரர் ஃபிலிம். ஸோ சாண்டியோட ஃபஸ்ட்டு படம், சாண்டி ஹீரோவாக நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்கு. யூஸ்வலாக ஹாரர் ஃபிலிமில் என்ன அது எல்லாமே இருந்தது. கங்க்ராட்ஸ் டு த டீம் டைரக்டர். அதுக்கப்புறம் நடித்த எல்லோரும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது. கண்டிப்பாக ஒரு ஹாரர் ஃபிலிமுக்கு என்னென்ன தேவையாது எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள் டைரக்டர் எல்லாருக்கும், என்னோடய கங்க்ராட்ஸ். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் சாண்டி மச்சான். சூப்பர் கலைகிட்ட ஃபஸ்ட்டு படம் ஹீரோவாக, வாழ்த்துக்கள். மேலே மேலும் நீ நிறைய படங்கள் பண்ணோம், மனமார்ந்த வாழ்த்துக்கள் மச்சி. லவ் யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் தர்ஷன் பேசுகிறேன். ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாண்டினாவை நான் காமெடி பண்ணி பார்த்துருக்கேன், ஃபன் பண்ணி பார்த்துருக்கேன். பட் இவ்வளோ சீரியஸாக, அதுவும் இவ்வளோ பிரமாதமாக நடித்து பார்த்ததில் அண்ட் ஓவரால் படம் ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் எல்லோரும் இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்க்கணும், ஒரு புது அனுபவமாக இருக்கும். அண்ட் முக்கியமாக சாண்டினாவை ரொம்ப லவ் பண்ணுவீங்க. ஏண்டா ஒரு இமோஷனல் சைடு, ஒரு ரொம்பவே நல்லா நடித்து ரொம்ப நல்லா நடிப்பாங்க காமெடி டைப். பட் சீரியஸாக இப்போ நடித்து பார்த்ததில்ல. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டீமுக்கும் சாண்டினாக்கும். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். நான் நடிகர் சாம்ஸ் பேசுகிறேன். இது 3.33 படத்தினுடைய செலிபிரிட்டி ஷோ. ஜீவிதா கிஷோர் அவர்கள் தயாரித்து சாண்டி மாஸ்டர் ஹீரோ நடிச்சிருக்கிறேன். இந்த படத்தை இயக்கியிருக்கிறது நம்பிக்கை சந்துரு. இந்த படத்தினுடைய கதை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இது வரைக்கும் இந்த நம்பர் வச்சு சிலதெல்லாம் லைஃப்பில் நம்ம பார்த்துருப்போம். இந்த 666, 786 இந்த மாதிரி நம்பர்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். இந்த 3.33 இந்த நம்பரும் ஒரு புதுசாக இருக்குது. அதுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள், வரலாற்று சாதனங்களோடு சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சாண்டி மாஸ்டருக்கும் இந்த படக்குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். படம் மாபெரும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். சாண்டியை வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து காமெடியாக தான் தெரியும் எங்களுக்கு. பட் ரொம்ப சீரியஸாக வந்து இந்த படத்தில் பார்த்தோம், ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது படம். ஒரு மாதிரி பயமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து சாண்டியோட மூவி பாருங்கள். இந்த மாதிரி படங்கள் பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஸோ நிறைய சீன்ஸில் வந்துட்டு
பயமாக இருந்தது. அவங்களோட ஃபேமிலியோட வந்து இருக்க சீன்ஸ் தான் நிறையவே இருந்தது, அது எல்லாமே ரொம்ப பயமாக இருந்தது. வணக்கம். சாண்டி மாஸ்டரோட படம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மனிதர் மாஸ்டரு. மாஸ்டர் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சனு, ரொம்ப நல்லா கொரியோ பண்ணுவார்னு தெரியும். ஆனால் இந்த படத்தில் தான் ரொம்ப 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 நல்ல நடிகர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஒரு படத்தையே அவர் தாங்கியிருக்காரு, அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு, ரொம்ப பெருமையாக இருக்குது. நிச்சயமாக மாஸ்டர் வந்து அடுத்த தளத்திற்கு பயணிக்கிறதுக்கு இந்த படம் மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும்னு நினைக்கிறேன். மாஸ்டர் லவ் யூ, சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ஆல் த வெரி பெஸ்ட், சூப்பராக இருப்பீங்க. வணக்கம். நான் அசார். சாண்டி மாஸ்டர் வந்து நம்ம ஆமாம் மூணு மூணு மூணுன்றனால மூணு பேராக வந்து நிற்கிறோம். அந்த பக்கம் சாம்சனை வந்து என்ன மூணு ஐயோ நகை கடையே சிக்கியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, எங்கள் நிறைய பேர் எங்களோட டீம்லேருந்து ஒரு ஒருத்தராக சினிமாவில் லிஃப்ட் ஆகி போயிட்டே இருக்காங்க. அந்த அடுத்த அந்த வண்டியில் ஏறினது வந்து சாண்டி மாஸ்டர். சாண்டி மாஸ்டரோட திறமை நம்ம எல்லாருக்குமே தெரியும். டிவி சேனலை பார்த்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், யூடியூப் சேனலை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அவர் எது பண்ணாலும் யூனிக்காக இருக்கும். இந்த படத்தில் ஒரு ஆக்டராக பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் அவர் கொடுக்குற ஒரு பெரிய ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து இயக்குனர் சந்துருக்கு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் பெரிய ஒரு ஹாப்பினஸ் என்னென்னா, கௌதம் மேனன் சாரை மறுபடியும் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான். ஏன்னா அந்த சீன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்டர்வல் சீன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் வந்து இதில் சில சர்ப்ரைஸ்லாம் இருக்குது, த்ரில்லர் ஹாரர் அந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒரு ஸ்லைட்டான ஒரு டார்க் காமெடி மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அம்மா கேரக்டர் பண்ணவங்க வேறு லெவல். அவங்க நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான். மெட்ராஸ் படத்தை காத்தி சாருக்கு அம்மாவை நடிச்சிருப்பாங்க. அக்கா கேரக்டரு, அக்கா பொண்ணு கேரக்டர்னு எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு வீட்டுக்குள்ளேயே வச்சு இவ்வளோ ஒரு 2 hours வந்து சுவாரஸ்யமாக கொண்டு போகிறது வந்து வேறு லெவல். கண்டிப்பாக நாங்கள் பார்த்த இந்த திருப்தி நீங்களும் பார்க்கும்போது அடைவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அடுத்ததாக வந்து படத்தோட மிக முக்கியமான ஒரு நபர் ஆடியன்ஸ் டிஎஸ்கே பேசுவார். எஸ், நான் ஆடியன்ஸாக தான் பார்த்தேன். லைக் சாண்டி டார்லிங் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த நல்ல மனசுக்காகவே இந்த படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டாக வரணுன்றது எல்லாரோட ப்ரேயர்ஸ். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஏன்னா ரொம்ப நாளாக எங்களுக்கு தெரியும் சாண்டி டார்லிங் எப்படி அப்படின்னு. பட் ஆனால் ஸ்க்ரீனில் வந்து அவர் சாண்டி மாஸ்டராகவே ப்ரொஜெக்ட் ஆகலை, அவர் அந்த கேரக்டராக தான் நின்னார். அந்த இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஒரு இடத்துல கூட அவர் வந்து அந்த சாண்டி மாஸ்டராக ரிசம்பிள் பண்ணவே இல்லை. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ரக்கட் லுக் இருக்குல்ல, அந்த டஸ்கி டோன், அது பார்க்கும் போதே ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஆக்டர் கிடச்சிட்டாரு அப்படின்ற ஒரு ஃபீல். இதுக்கப்புறம் ஒரு வெற்றிமாறன் சார்லாம் படம் எடுக்கும் போது ஓகேப்பா எடுத்து வச்சிடலாம் துண்டா அப்படின்ற மாதிரி ஒரு லுக் அந்த லுக். ஸோ கண்டிப்பாக வந்து மாஸ்டர் வேறு லெவலில் இந்த படம் ஹிட் ஆகணும். 333 வேறு லெவலில் வந்து ப்ராஃபிட்டாக இருக்கணும். எல்லாருக்குமே 333 இருக்கணும், வாய்ப்புகளும் சரி வெற்றிகளும் சரி. அடுத்தடுத்த ஜோனுக்கு நீங்கள் போகணும். வாழ்த்துக்கள் மாஸ்டர், லவ் யூ ஸோ மச். இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக அமைகிறதுக்கு எங்கள் மூணு பேர் சார்பாக வாழ்த்துக்கள். வணக்கம். என்னோடய பேர் சுபா. 333 மூவி இப்போ தான் பார்த்துட்டு வெளியே வரும். ரொம்பவே ஃபீலிங் ஹாப்பியாக இருக்குது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சாண்டி மாஸ்டர் வந்து ரொம்பவே அழகாகவும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் அதில் இருக்க எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸ் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த மூவியை தியேட்டரில் எல்லோரும் பாருங்கள். 333 நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்க மாட்டீங்க. அண்ட் நம்பிக்கை சந்துரு சார் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் மூவியில் இவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. அவரோட நம்பிக்கை எப்பயுமே வீண் போகாது. ஆல் தி பெஸ்ட் டு என்டையர் டீம். அண்ட் கண்டிப்பாக படம் பாருங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நம்ம மைம் கோபிங்க மூணு 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 படத்துக்காக வந்திருக்கோம். சாண்டி தம்பியா அவங்க நல்லா தெரியும். சாண்டி தம்பியா வந்து இந்த படத்தை செம்ம ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாரர் மூவி, இந்த படத்தில் வந்து முழுக்க முழுக்க சாண்டி ஐயாவோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்ல படம். இயக்குனருக்கு பெரிய வாழ்த்துக்கள். நம்பிக்கை சந்துரு அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். நான் ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். படமாகவே இப்போ ரொம்ப நல்ல கிரிப்பாக இருக்குது. ரொம்ப நல்ல படம் உண்மையிலே. நிறைய இடத்துல பயம் வர மாதிரி தான் இருக்குது. வாழ்த்துக்கள் அனைவருக்கும், பெரிய வாழ்த்துக்கள். இந்த டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். 333 ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்ட்டு. சாண்டி ஹீரோ நடிச்சிருக்காரு, அதுவே மிகப்பெரிய டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்ட்டு. எப்படி நான் ஹீரோ நடித்தனோ அந்த மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்ட். சாண்டி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காப்புல படத்தில்.
படம் பாருங்க, ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்ல்டுக்குள்ளார ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். அது ஒரு த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸோட மிக்சடாக ஒரு மாதிரி ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 3:33 நிறைய விஷயங்கள் இருக்குது படத்துக்குள்ளார, போய் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். குட் ஈவினிங் ஸ்ருதி. குட் ஈவினிங். ஹாய். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட். தேங்க் யூ. அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. கிறிஸ்மஸ் சீசன் டிசம்பர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிறிஸ்மஸ் சீசன், கிறிஸ்மஸ் சீசனில் படம் ரிலீஸ் ஆக போகுது. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ ஸோ மச். ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, மக்கள் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? ஆக்சுவலி இந்த படத்தை பார்த்து தான் மக்கள் சொல்லணும், பிகாஸ் இது எல்லாருக்குமே டெபி மூவி, என்னோட டெபி மூவி, ஃபஸ்ட் டைம் நான் படம் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ திங்க் அவங்களோட சப்போர்ட் வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. அவங்களோட அன்பு இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இந்த கிறிஸ்மஸில் கண்டிப்பாக எங்கள் படம் வந்து ஒரு சக்ஸஸாக முடியும்னு நாங்கள் நம்புகிறோம், பிகாஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பட் போட்டிருக்கோம். ஸோ பாசிட்டிவாக இருக்குது கொஞ்சம். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. நல்லா வரும், நல்லா வரும். 3:33 படம் பார்த்தேன், ரொம்ப பயமாக இருந்துச்சு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருந்துச்சு. நான் பொதுவாகவே பேய் படம்னா கொஞ்சம் பயந்து பயந்து பார்க்குற ஆள், கொஞ்சம் பயந்த சுபாவம், அதனால் ரொம்ப நேரம் நான் படம் வந்து பார்த்துட்டு பயத்தில் நடிக்கிட்டே இருந்தேன். எஃபெக்ட்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பிரில்லியண்ட்டாக இருக்குது. சாண்டி மாஸ் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அண்ட் சந்த்ரு ஸ்பெஷலாக வந்து அவருக்கு வாழ்த்துக்கள், ஏன்னா கொஞ்சம் வருஷம் பழக்கம் அவரோட, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் எடுத்திருக்காரு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், ஹோப்ஃபுல்லி நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி. 3:33 ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப பயம், எனக்கு பே பண்ணாலே ஒரு பயம். பட் சாண்டி ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான், ஃபஸ்ட் படம் மாதிரியே நடிச்சு தெரியல, ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அண்ட் டைரக்டர் ஆல்சோ நல்லா ஃபஸ்ட் படம் டைரக்ட் பண்ண மாதிரி தெரியல, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு கொஞ்சம் பயந்துட்டேன் நான், பட் நல்லா இருக்குது படம், எல்லோரும் வந்து பாருங்கள், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ சாண்டி, ஆல் த பெஸ்ட்டாக. ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன், அழகாக நடிச்சிருக்கேன், ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரியல. குட் லக். 3:33 இப்போ தான் படம் பார்த்தேன், நம்ம சாண்டி ப்ரோ கலக்கியிருக்காரு, பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. ஒரு பேய் படம் டிஃப்ரெண்ட்டாக அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க, அதில் டைமை வச்சு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஹாரர் ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும், இதில் கௌதம் வாசுதேவன் சாரும் வந்துட்டு பண்ணியிருக்காரு. யூ ஷுட் டெஃபினெட்லி வாட்ச் இட், கம் டு த தியேட்டர்ஸ் அண்ட் ஹவ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், நான் காளிதாஸ். 3:33 ஸ்பெஷல் ஷோ இப்போ தான் பார்த்து வந்திருக்கோம். நம்ம கலையரசன் இருக்கார், அவர் படத்தை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாருன்னு இப்போ சொல்லுவார். இன்டர்வியூ மாதிரி ஆயிடுச்சு மச்சான். இப்போ தான் 3:33 படம் பார்த்தேன். சாண்டி ஃபஸ்ட் டைமாக ஆன் ஸ்க்ரீனில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ரொம்ப டெக்னிக்கலாக நல்லா இருந்தது படம், சூப்பராக. ஒரு ஹாரர் ஃபிலிம், ஸோ அந்த மூடில் வந்தால் யூஸ்வலாக ஹாரர் ஃபிலிம்ஸ் என்ன இருக்குமோ அது எல்லாமே இருக்குது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு விஷயம் சொல்ல ட்ரை பண்ணுறேன், அது நல்லாவே இருக்குது, கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறோம், கண்டிப்பாக பாருங்கள். அண்டு மாஸ்டர் வந்து எங்களுக்கு ஒரு காம்படிஷனாக வருவாரான்னு கொஞ்சம் பயமாக இருக்குது, அதுதான் நான் சொன்னேன். பட் எல்லோரும் படம் தியேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை கடைசியாக எல்லாரும் நடிக்க வந்துட்டாங்க, இப்போ சாண்டியும் நடிக்க வந்துட்டாங்க. ஓகே, வாழ்த்துக்கள் சாண்டி, லெட்ஸ் மீட் இன் த ஃபீல்ட். ஓகே சாண்டி, லவ் யூ மச்சா. எல்லாம் தியேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், நான் ரமேஷ் திலக், இவர் மெட்ராஸ் ஹரி. இப்போ தான் 3:33 படம் பார்த்தோம். எனக்கு ஃபஸ்ட் இது ஒரு ஹாரர் படம்னே தெரியாது. நான் ரொம்ப ஜாலியாக சாண்டி பை ஒரு படம் பண்ணியிருப்பாரு பார்க்க வந்தேன். படம் ரொம்ப சீரியஸான ஒரு ஹாரர் படமாக இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் மனுஷன் சூப்பராக நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வந்து பயம் கொடுத்தவங்களை நீங்கள் தைரியமாக நம்பி வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு ஹாரர் மூவி. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு சாண்டி பை. நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், ஒரு நல்ல ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ. சாண்டியோட மூவி இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். வழமையாக சாண்டியை வந்து ரொம்ப காமெடியாக தான் வந்து எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப சீரியஸான ஒரு ஜான்ரா இருக்குது ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும். ஸோ நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் சாண்டியோட மூவி. அனைவருக்கும் வணக்கம், நம்ம மைம் கோபிங்க. 3:33 படத்துக்காக வந்திருக்கோம். சாண்டி தம்பியா அவங்களுக்கு நல்லா தெரியும். சாண்டி தம்பியா வந்து இந்த படத்தை சமய ஹோல் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாரர் மூவி, இந்த படத்தில் வந்து முழுக்க முழுக்க சாண்டி ஐயாவோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. சூப்பராக நடிச்சிருக்காங்க, நல்ல படம். இயக்குநருக்கு பெரிய வாழ்த்துக்கள், நம்பிக்கை சந்து அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். நான் ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன், படமாகவே இப்போ ரொம்ப நல்ல கிரிப்பாக இருக்குது, ரொம்ப நல்ல படம் உண்மையிலே. நிறைய இடத்துல பயமாக மாதிரி தான் இருக்குது. வாழ்த்துக்கள் அனைவருக்கும், பெரிய வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு, பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.